இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மை என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் லேவியராமத்தின் புஸ்தகம் 20:26 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இந்த ஜனங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதற்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், பரிசுத்தமாய் வாழ. நானும் நீங்களும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர், அவர் பாவம் இல்லாதவர். எனவே பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். உத்தமமாய் வாழ அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். காலே உத்தம இருதயத்தோடு கூட தேவனை பின்பற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. சுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக உத்தமர்களாக வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சுரபிலே நீ நன்றாயிருப்பதற்கு கற்பனைகளை கை கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த யோவான் 15 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். கனி கொடுக்கும் அனுபவத்திற்காக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவோடு கூட பரிசுத்தமாய் வாழும்படியான அனுபவத்திற்காக அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே, பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிறேன். ஒரு அனுபவம் நிறைந்த கர்த்தருடைய ஜனங்களாக காணப்படுகிறோமா? சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். பிரித்தெடுக்கப்பட்ட அல்லது ரட்சிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட அந்த அனுபவத்திலே பலன் கொள்ளுவோம். ஆண்டவர்களோடு கூட பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.